என்ன போஸ்ட் மாஸ்டர் கடை திறந்து மணி நேரமாச்சா? எது இது கடையா? இது என்ன காப்பி கடையா, மளிகை கடையா, மரக்கடையா? சார் இது போஸ்ட் ஆபீஸ் சார், போஸ்ட் மாஸ்டர் சார். போஸ்ட் கார்டு தபாதல வைக்கிறீங்கல்ல? ஆமா, வியாபாரம் பண்ற கடை தானே. அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏர்மிகள் இருக்கா சார்? இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை சார் வேணும்? அது வேண்டாம். இங்கிலாந்து லெட்டர் இருக்கா சார்? அது இங்கிலாந்து இல்ல சார், இன்லாண்ட் சார். எத்தனை சார் வேணும்? முதல்ல பாப்பா கொடுத்துருப்பீங்க, கால் வலிக்க போகுது. சரிங்க சார். பாப்பா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? 100 ரூபாய் சில்லற வேணும் சார். இருக்கு சார், 1 ஆம் தேதி வரங்களே தரற. ப்ளீஸ் சார். என்னங்கங்க நீங்க, நாங்க என்ன வியாபார கடையா வச்சிருக்க, போயிட்டு வாங்க போடி. ஏய் சார், நைனா சார், நைனா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க. இருக்குங்க சார், இந்தாங்க சார், 15 பைசா கொடுங்க சார். 15 பைசா? எஸ் சார். என்னது 5 பைசா? ஏன் சார் இது 5 பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்க அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க? பாக்கி 10 பைசா எங்கங்க சார்? ரெண்டே தவணையில கொடுத்துறேன். 10 பைசாக்கு பக்கு இல்லாத நாய் 7 மைல் இருக்கா, 2 மைல் இருக்கா, இங்கிலாந்து இருக்கா, இத்தாலி இருக்கா? இத்தாலி இத்தாலி எங்க லெட்டர் எழுதுற? அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும். கடமை அது, கடமை. ஆமா, வர்றது 1 hour லேட்டு. இதுல கடமை கத்திரிக்காயின் ஓபனிங் சாங் வேற. போடா, போய் வேலை பாரு. ஓகே சார். டேய் நில்லு, அந்த கை காட்டு. என்னடா இது, உன்னை விட 500 ரூபாய் சம்பளம் கூட வாங்குற, என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல, நீ 10 பேர்களுக்கு மோதிரம் போட்டிருக்கிய, எப்படிடா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பாக்காருன்னு. ஆமா, கோலார் தங்க சுரங்கத்துல தங்கம் மட்டும்தான் வரும், மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளியே வருதா? ஆமா சார். கட்டவர்கள் கூட வருதா? ஆமா சார். உலகத்திலேயே கட்டவர்களுக்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீ தாண்டா. என்னது, எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கிறான், இதுல ஏதோ கோலாறு இருக்குது. இரு ஊத்துற. என்ன பாதி பிராண்டிய மண்ணை தோண்டி போதைக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சார், பூமி ஸ்லோவா சுத்துதா, அது வேகமா சுத்தட்டும் தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம், பர்மனண்டா சந்திர மண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. டேய், இதெல்லாம் நீ பேசல, உங்க மாமா கோலாறுல இருந்து தங்க அனுப்புறாரு பாரு, அந்த திமுரு ஒன்ன பேச வைக்குது. விஞ்ஞானங்கிறான், கம்ப்யூட்டருங்கிறான், இவ்வளவு பெரிய வேட்டியை கண்டுபிடிச்சானே, இதுக்கு ஒரு ஜிப்பு வைக்கணும், இதுல ஒரு பட்டன் வைக்கணும்னு எவனாவது கண்டுபிடிச்சானா? கேட்டா குடிச்சிட்டு ஓடாடுறான் குடியார பையன் சொல்லுவாங்க. ஒன்ன கூட தான் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய உருவத்தை படிச்சு ரெண்டு கொம்பு வைக்காம விட்டாரன்னு. நாட்டுல எல்லாம் தப்பு தப்பா தானே நடக்குது, நீ பேட்டி கட்டுற. எனக்கு இல்லடா, உனக்கு கட்டிக்கிறா. டேய் பால்கார பாப்பம் பாடா, பாப்பம்மா பாப்பம்மா. டேய் என்ன வேட்டில வர்ற? வேட்டி எங்க? அங்கேயே சுத்து. வேட்டி பாப்பம்மா, வேட்டி. ஹாய் பாப், ஸ்டாப். என்ன வேணும்? பால் வேணும். பாத்திரம் எங்கயா? கையில ஊத்துனா கடகடான்னு குடிச்சுக்கிறேன். பிரமான ஆளுதான். புரிஞ்சுக்கிட்டா சார்? தான் நாளையிலிருந்து வக்கீலுக்கு பதிலா சர்க்கரையும் டீ தூளையும் கலந்து வச்சிரு, கறக்கும் போதே டீயா வந்துருட்டு ஜனங்களுக்கு மிச்சமாகும் பாரு. என்னடா பூ, பூ பூ கேக்குற, அவுத்து கூட. பாப்பம்மா, நீ பால் கணக்கு கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சைக்கிள் சுத்துற, நான் ஒன்னு நினைச்சுக்கிட்டு ரெக்க கட்டி சுத்துற. உடாம் பார் டூப்பு, எருமைக்கு எங்க ரெக்க முடிச்சு பாத்திருக்கியா? நீ என்ன சொல்ற? மனசு ரொம்ப சுத்த விடாதே, அப்புறம் தேஞ்சு போயிடும். இது தேயர உடம்பா, உளி வச்சே உடைக்க முடியாது. நீ அவர் பேச்ச கேட்காத, நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, உனக்கு ஃப்ரீயா ஸ்டாம்ப் தரேன். நீ அவன் பேச்ச கேட்காத, நீ போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, நான் ஃப்ரீயா கவர் தர்றேன். அவனுக்குதா அப்புனுக்காதா? எவரோ ஒருத்தவன் லாங்குவேஜ் தெரிஞ்சவன் டச் பண்ணிட்டே இருக்காடா, யாரா?
பால் குடம்லோ மனபந்துலு நீ நவ்வுதே சந்தனமோ நீனொத்தே சீமந்தமோ டூ பார்ட்டி வெயிட்டிங் நோ ப்ராப்ளம்ஸ் இங்க பாரு சீப்பா எங்க லெவலுக்கு பால் ஓகே ஓ லெவலுக்கு இது ஓகேவா பால்ல ரொம்ப பிடிக்குமே எனக்கு பால்ல ரொம்ப பிடிக்குமே எனக்கு பிடிக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சண்டைப்படாதீங்க பெரிய கருப்பன் பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபாய் லாபம் உனக்கு 100 ரூபாய் உண்டியல்ல போட்டுட்டேன் இந்த பணத்தை வேற எவனாவது எடுத்துக்கூடாது பாரு அதுக்கு தான் நான் வச்சுக்கிட்டேன் அண்ணா போஸ்ட்மேன் மெட்ராஸ்ல இருந்து என் பையன் 500 ரூபாய் பணம் எடுப்பதா கடைசி போட்டிருந்தேன் என் பேருக்கு ஏதாவது மணியாட் வந்திருக்கா உன் பேர் என்னப்பா பெரிய இருப்பேன் பெரிய இருப்பனா உனக்கு இந்த மாசம் எதுவும் வரல வேணா அடுத்த மாசம் பாரு அண்ணா என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே 200 ரூபாய் கடனா கொடுங்கண்ணே கடன் கொடுக்க பணம் இருக்கு ஆனா வட்டி 50 ரூபாய் ஆகுமே அதனால என்ன பரவாயில்ல பரவாயில்லையா இந்தா வச்சுக்க அண்ணே 200 ரூபாய் கேட்ட 100 ரூபாய் தான் கொடுக்குறீங்க அதான் 150 ரூபாய் வட்டி போச்சே ஓ அப்படியா இங்க வா ஒரு முக்கியமான விஷயம் இந்த பணம் போஸ்ட் மாஸ்டர் பணம் அவர் வட்டி கொடுக்கறாருன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது ஆமா கடன் வாங்குற அளவுக்கு அப்படின்னா கஷ்டம் சின்ன வீடு ஒண்ணு வச்சிருக்கேன் சுடிதார் வாங்கி கொடுக்கணும் அதுக்காக தான் இதுக்கெல்லாம் உருப்படுதா சார் என்னடா சாரு தாரு டோரு ஊர்க்காரங்களுக்கு வர்ற மணியாடை எல்லாம் நீ வாங்கி வட்டி கூட்டு கையில 10 மோதிரம் கால்ல 10 மோதிரம் மாட்டிக்கிற கேட்டா எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல புடுங்குறாருன்னு ரிச்சா ஒரு போய் சொல்ற நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க போலாம் இன்னும் இவ்வளவு சாட்டம் சொல்ற போலீஸ் ஸ்டேஷன் போனா நீ தானே மாட்டுவீங்க நான் ஏன் நான் ஏன் மாட்டிக்கிறேன் நான் கொடுத்துருக்கேன் கடனா அந்த பணம் உங்க பணம் தான் சொல்லியிருக்கேன் நாயே நாய்க்கு பிறந்த நாயே ரேஷன் வாங்க கூட பணம் இல்லாம நான் ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கிறேன் என் பேரை சொல்லி நீ 1000 ரூபாய் வட்டி கூடுற சார் ரேஷன் தானே வாங்கின இந்தாங்க சில்லற காசு ஏண்டா இதெல்லாம் உனக்கு சில்லற காசு மாதிரியா அப்ப சில்லற காசு எல்லாம் அதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி இப்ப என் ரேஞ்சே வேற சரி நாயே அதெல்லாம் உள்ள அனுப்புடா இங்க பாருங்க இதெல்லாம் நீங்க கண்டுக்கிற மாதிரி இருந்தா மாசம் மாசம் உங்களுக்கு மாமூல் கொடுத்துறேன் மாமூல் எவ்வளவு கொடுப்பேன் கதை கொடுங்க அடேங்கப்பா இவ்வளவா மாசா மாசமா கரெக்டா குடுத்துருவியா டேய் இது எப்படி இருக்கு தெரியுமா நீ போஸ்ட்மேன் மாதிரி நான் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இல்ல நீ சாராயம் காய்ச்சற மாதிரி நான் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க ராஜா காட்டி குடுத்துற மாட்டியே காட்டியே கொடுக்க மாட்டேன் சார் சரியான ஒழுங்கடி ரெண்டு பேரும் விழாவை கூட்டிட்டு போறவா விழாவை கூட்டிட்டு போற வா 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 என்ன ஹெட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் ஃபைட்டிங் மாஸ்டர் சரக் மாஸ்டர் ட்ரில் மாஸ்டர் எல்லா மாஸ்டரும் பார்க்கலாம் கேவலமா இல்ல இல்ல இதே சாக்கில் நீங்க ரெண்டு பேரும் பார்த்து வரீங்க உங்களுக்கு கேவலமா இல்ல நானாவது தர டிக்கெட் எனக்கு மேல பால் கேரியில ஒருத்த உட்கார்ந்து பாக்குறேன் பாரு பால் என்ன பூவு பொட்டு புடவையோட வந்து அசத்திரியே இன்னைக்கு பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகணும்ல அதான் ஐயோ பிள்ளையார் பேச்சலர் நீ அவரை போய் அட்டாக் பண்ணாதே நீ என்ன அட்டாக் பண்ணும் வந்துட்டான் லூலு இனி ஒண்ணும் பண்ண முடியாது பால் பேபி என்ன பால் வியாபாரமா என்ன பஞ்சாமிரத வியாபாரமா
எதுக்கு நீ சிரிக்கிற? ஐயோ போன வாரம் நான் டெல்லி போயிருந்தல்ல, ஐயோ நீ சிரிக்க வேண்டியதானே, அங்க இடம் எல்லாம் இங்க வந்து சிரிக்கிறியா? இல்ல அங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட ஒரே தமாஷை, ஒன்னா சினிமாக்கு போறதுன்னா ஊரை சுத்தி பாக்குறதுன்னா, ஐயோ ரொம்ப சுரண்டாதுறாரு. என்னன்னு சொல்லு. இல்ல அவர் லெட்டர் போட சொல்லியிருந்தாரு, போட்டேன் பதில் வரல, அதான் வந்திருக்கேன்னு பாத்துட்டு போல. போ வந்தா குடுத்தனுப்புறீங்களா? பேர சொல்லிட்டு போ. பேரு நரசிம்மராவ். பிரதமர் வேலை பாக்குறாரே, குப்புன்னு வேர்க்குது எனக்கு. ஆமா அவரு உனக்கு ஃப்ரெண்டா? அடரா 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 அடரா, அடிச்சு முடிச்சுதா? அப்போ உதடு வெடிக்குது. அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போ மகனே. அவ என்ன டாக்டர் பாப்பமா MBBS? அவ கிட்ட வந்து சொல்ற. இல்ல இந்த பசும்பால் வெண்ண தரவுனா சரியாயிடும் சொன்னாங்க, கேட்டேன். வெண்ண வச்சிருக்க? మీరు ఇంటికి రండి, నేను రాత్రికి వస్తాను. వస్తాను వస్తాను. పో పాప్స్, ఇవన నంబాదే, ఇవన్ కేడి బిల్ల కిల్లాడి రంగ రాత్రిల కదవ తెరంద వెచిరుకారు, ఒత్తిల వరమాట, ఒక గుంబలే వంద ఉన్న కవుతువానుగ ఎన్న నంబు, లైఫ్ లాంగ్ నా గేరన్. ఇవన అవుది అడికడి డిస్టర్బెన్స్, అవర్కనే ఆయిల్ డిస్టర్బెన్స్. ఎన్నడా பயப்படாதே, ரோடு போடுறீங்க, வாய்க்குள் விட்டா அதான் கடகட கடகடங்கற. என்னடா இவங்க அந்த சேலையில பாக்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கு. அப்ப சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி இவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் சுடிதாரோட அலையறாங்கடா. நான் ஏன் சாமிக்குள்ள என்ன சண்டை பண்றேன்? ஒரு பிரியன சொன்ன சார். ஏய், அவ மேல பிரியப்படுறதுக்கு எனக்கு ஒருத்தருக்கு தான் ராயல்டி இருக்கு. மில்க் எடுத்து போய் உள்ளவே. நோ சொம்பு மில்க். ஏய், இது என்ன ஷார்ட்கட்டா? ஸ்ட்ரைட் ரூட்ல போடா போடா. பால் ஏண்டா தினம் தண்ணியா இருக்குன்னா இப்பதான் புரியுது. என்ன கண்ணா பண்ற? அது வந்து பால்ல உப்பு இருக்கான்னு பார்த்தேன். சாபாஸ், வேல்ட் ரேஞ்சில பால்ல உப்பு இருக்கான்னு பார்த்த ஒரே ஆள் நீ தான்டா. என்ன பாக்குற? மிச்சத்தை நீயே குடிச்சிரு. அப்ப உங்களுக்கு காபியோட பாலே? நாய் வாய் வச்சு பால் இல்ல, நான் காபி போடுறது இல்ல.